சரி அதெல்லாம் விடு உனக்கு என்ன வேலை தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்னடா சிரிக்கிற முதுகுலம்லாம் தெரிதுடா தாஜ்மஹாலா கட்ட போறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலா டேய் நான் கிறுக்குனாடா சும்மா கிடந்த கல்ல கையில குடுத்து போய் கிறுக்கு பையனா சொல்லிட்டு போறேன் நீ இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்லவனை தூக்க வைக்கிற ஐயோ கப்பலிலா அம்மா யாராவே இவன்டா என் தலையில கல்ல தூக்கி போட்டுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சரத்குமார் சாரோட படத்துல இருந்து வடிவேல் சாரோட காமெடி பண்ணிருக்கோம் சோ மறக்காம எல்லாரும் கண்டிப்பா பாருங்க அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட பணமட்டான் பணமே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் அது புதுசா இருக்கு டேய் யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது மனுஷன் தான் படுத்துக்கிறான் பார்த்தா தெரியல மிருகமா தான் மிதிச்சிருப்போம்ல யார் நீ எந்த ஊரு ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன என்ன அப்படின்னா வேலை பார்த்தேன் தூங்கிந்தல்ல ஏண்டா தூங்கல ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலைய தாங்க செய்ய முடியும் என்ன நடக்கல கட்ட வேண்டியா டேய் நித்ரா இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உளைச்சு சாப்பிடணும்டா அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தர மாட்டேங்கறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு பின் ஜாமீன் கொடு சைடு ஜாமீன் கொடுங்கறா அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன் சரி அதான் விடு உனக்கு என்ன வேலை தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்ன சிரிக்கிற முதுகுலம்லாம் தெரிதுடா முதுகுலம் தெரியுதா என்னது அது ஏங்க மலங்க அது மலை தெரியுதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இத அப்படியே கொண்டு அங்க வச்சிரு போ கிளம்பு டேய் எங்கடா போற ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இத பேத்து அங்க கொண்டு வை அத பேத்து இங்க கொண்டு வந்து வைன்னு எனக்கு வேலை வேலைங்க சாமி ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு மாதிரி பதறி போய் ஓடி வரேன் ஆமா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு ஐயா லெட்டர் போட்டுக்காரியா தம்பியா ஆ உங்க தம்பி கொண்டா கொண்டா அடிச்சு அதுக்குள்ள சும்மா பாத்து நீயா படிச்சிடா நானா நீ இப்படி படி நீங்க படிங்கயா இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன் நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவியா பட்ற பட பட அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராசவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது நல்லா எழுதிருக்கானே ஓ நீங்கள் அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அது போக அவன் மாடு மைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா போட்டிருக்காருயா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் கோபால ஐயா ஐயா கூப்பிடுறாரு நீ கூப்பிட்டு பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான் நீ கூப்பிட்டல படி என்ன எழுதிருக்கான் அண்ணனுக்கு தம்பி எழுதுவது அண்ணனுக்கு இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் நலமாக வந்து சேர்ந்தேன் அப்பா அம்மா நலமா அப்பாவுக்கு வேளா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும்
இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம். சும்மா நில்ற. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லீங்களே, தொப்பி அதெல்லாம் ஒண்ணு எழுதலைங்க. நல்லா படுறா. ஆஹா, இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றான். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம்? வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சேர்த்து அந்த கல்ல புடிய வேட்டை கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே? என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற, தலையில வைக்க சொல்ற? வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்க. டேய் நில்லா, கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்கிட்டு இருக்க, கல்ல வாங்கிட்டு போடா. ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன்? தூக்கி போட்டு போட கிறுக்கு பையன். டேய் நான் கிறுக்கு என்னடா? சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்து போய் கிறுக்கு பையன் சொல்லிட்டு போறேன்? இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்ல உன்னை தூக்க வைக்கிற ஐயோ பயிலாம். கூச்சப்பட மாட்டாரு, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா நடிப்பாரு. ஸோ அதே புகழ் உனக்கு வரும் நான் வந்து நம்புறேன் தம்பி. உனக்கு நான் வந்து ஒரு கன்கிராட்ஸ் பண்றேன். கன்கிராட் பண்ற அளவுக்கு எனக்கு இதுக்காக என்ன சொல்ற அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு கூட வீடியோ அப்லோட் பண்ணதே கிடையாது. நான் ஏதோ ரெண்டு படம் பண்றேன் அவ்வளவுதான் சரிங்களா. பட் ஆனா நீங்க ஒரு எத்தனையோ பேர் உள்ளத்துல வந்துட்டு நீங்க இன்னும் இருக்கிறீங்க. நிறைய ஒரு உங்களுக்கு ஃபேன் ஃபாலோன்றது தனியாவே இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ ஹீரோ நிறைய பேருக்கு தெரியும், ஆனா டைரக்டர்னு பார்த்தா வந்துட்டு நம்ம சொன்னாதான் ஓகே இவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நான் இதை ராஜாவுக்கு வந்துட்டு டிக்டாக்னு அவரு பண்ணும்போதே வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஏன் முன்னாடி பண்ண மாட்டேங்கன்னா இல்லை பசங்களை நம்ம நடிச்சு வைப்போம், பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த பசங்களை பற்றி மட்டும்தான் அவர் சொல்லுவார். தவிர தான் வாழ்க்கை தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது. ஏன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். இப்போது ஒரு மோதிரலாம் போடுறாங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு விளம்பரம்லாம் ஒன்று கிடையாது, அவங்களுக்கு தான் சரிங்களா. பட் அது அவங்க பின்னாடி இருக்கிற டீம் ஒர்க்கு ஆளுங்களுக்கு வந்து இவ்வளோ பண்ணுவாங்களோன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பசங்களை வந்து நம்ம முன்னேற்றி நடத்தி செல்லணும், நம்ம வந்து பின்னே இருக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பசங்களுக்கு நம்ம எதாவது பண்ணிட்டு நான் ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டாலும் பசங்களை ஏதாவது ஒன்று பண்ணணுண்ணே, இன்னும் மேலே எதாவது பண்ணணுண்ணே. சார் உங்களுக்கு எனக்கு கிடைக்கிறத நான் பார்த்துக்கலண்ணே, பசங்களுக்கு பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து என்ன சொன்ன மாதிரி வந்துட்டு எந்த ஒரு டீமுக்குமே கிடைக்காது. இப்படி ஒரு தளபதி டீமுக்கு தளபதி ஸோ வாழ்த்துக்கள். மேலும் வளர இன்னும் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம இதோட